காலைதோறும் புதியவை வல்லமையின் வரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 1:4. பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தங்களில் இதுவும் ஒன்று. பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தமே பிதாவின் வாக்குத்தத்தம் ஆகும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. பரிசுத்த ஆவியை பெறும்போது பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. இதுவே கிறிஸ்துவானவர் கடைசி காலம் வரை இருக்கும் தமது சபைக்கு கொடுத்து சென்றுள்ள கடைசி முக்கியமான வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவரின் வரம். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2:38. இது பரமபிதாவின் எல்லா காலத்திற்கும் எல்லா இனத்தாருக்கும் உரிய பாரபட்சமற்ற வரமாகும். காவுங்சே என்பவர் குடும்பம் படிப்பறிவு இல்லாத ஏழையான கிராமவாசி. சீனாவை சேர்ந்த சபை உதவிக்காரர், ஞாபக மறதி நிறைய உடையவர். ஆனாலும் சத்தியத்தை பகிரும் வாரமும் வாஞ்சையும் அளவில்லாமல் அவரிடம் இருந்தது. ஒரு ஓய்வு நாளில் தன் குடிசையின் தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்து சாட்சி பகிர தேவனிடம் சத்துவம் வேண்டினார். கர்த்தர் தனக்கு பதில் தரும் வரை எழாதிருக்க தீர்மானித்தார். எழுந்து சங்கீதம் 62 வாசி என்றொரு சத்தம் திடீரென கேட்டது. அவரது ஞானஸ்தானத்தின் போது கிடைத்த பைபிளை திறந்து சரியாக சங்கீதம் 62 சென்றார். ஆச்சரியம், அதை அவராகவே வாசித்தார். அளவில்லாத சந்தோஷம். ஓடிப்போய் கர்த்தர் எனக்கு வாசிக்க கற்றுக் கொடுத்தார் என்று சபை மூப்பரிடம் சொன்னார். ஒரே ஒரு முறை மட்டுமே வாசித்திருந்த சங்கீதத்தை மனப்பாடமாக சொன்னார். இயேசுவின் அன்பை எல்லாருக்கும் எடுத்து சொன்னார். வேதாகமத்தை திறந்து சத்தியங்களை பலருக்கு படித்துக் கொடுத்தார். அதே ஆண்டில் 180 பேர் இயேசுவை ஏற்று சபையில் இணைந்தனர். கிராமத்தை சுற்றிலும் 100 அற்புதங்கள் அவர் மூலம் தேவன் நிகழ்த்தினார். எளிய மனிதன், வலிய ஊழியம், காரணம் வல்லமையான ஆவியின் அபிஷேகம். பூமியின் மாபெரும் மனிதர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதை காட்டிலும் தேவன் தமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு வினாடியில் அதிகமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதே வல்லமையை, வரத்தை, வாக்குத்தத்தத்தை நம்மிடம் நிறைவேற்றி பரலோக ஊழியத்தையும் உலகத்தையும் முடிக்க காத்து கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தமா? ஜெபம். ஆண்டவரே, ஆவியானவரை முழுமையாக பெற்றிட எங்களுக்கு உதவியருளும். ஆமீன்.